அது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் கூற்று. சரித்திரம் படைக்க வெல்கம் யூ டு மை சேனல். ஐ எம் யுவர் சக்சஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் ஒனில் சாப்டர் ஒனில் டிட்டர்மினன்ட். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா டூ ஆர்டர் டிட்டர்மினன்ட் பார்த்துருக்கோம், அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது த்ரீ ஆர்டர் டிட்டர்மினன்ட், அதாவது 3 rows 3 columns வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது இங்கே என்ன பார்ட் பியில் ஃபஸ்ட்டு சம்னு எடுத்திருக்கேன். இப்போ பார்ட் ஏ முடிஞ்சிச்சா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். பார்ட் ஏல ஏகப்பட்ட சம்ஸ் இருக்குது. உங்கள் புக்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் 3 chapters இருக்குது. அந்த 3 chapters ஃபுல்லாக கம்பைன் பண்ணி கடைசியாக தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் அதனால் நான் என்ன செய்கிறேன்னா, ஒவ்வொரு சாப்டர் டிட்டர்மினன்ட் பார்க்கும்போது அதில் உள்ள எல்லா பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த சாப்டரான மேட்ரிக்ஸுக்கு போகலாம். ஓகேவா? ஸோ என்னடா இது திடீர்னு பார்ட் பி பியில் ஃபஸ்ட்டு சம் வந்துட்டாங்க, அப்போ பார்ட் ஏ முடிஞ்சிச்சா? நீ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். எல்லா சமையும் நான் 1 by 1 ஒர்க் அவுட் பண்ணி தான் காட்டுவேன். ஸோ டோன்ட் வரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இப்போ பார்ட் பியில் ஃபர்ஸ்ட் சம் எடுத்திருக்கேன். Find the value of x if determinant 1 - 1 2 5 3 x 2 1 4 = 0 கொடுத்திருக்காங்க. இதுதான் 3 order determinant. ஏன் 3 rows இருக்கு 3 columns இருக்கு, அதனால இப்போ அந்த determinant அப்படியே எழுதிக்கலாமா? சொல்யூஷன் கண்டுபிடிப்போமா? சொல்யூஷன் determinant அப்படியே எழுதிக்கோங்க. 1 - 1 2 5 3 x 2 1 4 இதான் அவங்க கொடுத்துருக்க டிட்டர்மினன்ட். இதுலேருந்து நம்ம இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோக்கு நம்ம போன டைம் 2 order டிட்டர்மினன்ட்ல என்ன செஞ்சோம், ஃபர்ஸ்ட் ரோக்கு சைன் பண்ணோமா? அதே மாதிரி இதுலேயும் சைன் பண்ண போகிறோம். இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? அதில் 2 orderன்றதுனால 2 numbers மட்டும் போட்டோம். இது 3 orderன்றதுனால ஃபர்ஸ்ட்டில் ரோவில் இருக்க 3 numbers போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ ஒன்றில் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து எழுத போகிறோம். எழுதியாச்சு. இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு மேலே ப்ளஸ் சைன் இருக்குது, ஸோ ப்ளஸ் சைனை போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்பர் எந்த ரோவில் இருக்குது எந்த காலத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரோலையும் ஃபர்ஸ்ட் காலத்துலையும் இருக்கா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் மறைச்சிக்கணும், இப்படி மறைக்கணும். அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட்டு காலத்தையும் மறைக்கணும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது உங்களுக்கு, இந்த 3x 1 4 இருக்கா, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. டிட்டர்மினன்ட் 3x 1 4. ஓகேவாம்மா, புரியுதா? நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்குல்ல அடுத்த நம்பர் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே என்ன சைன் கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். இந்த சைன் இல்லை, இங்கே இந்த சைன். அப்போ மைனஸ் நான் சைனை போட்டுக்கோங்க. ஸோ இந்த வேல்யூ என்ன இருக்குது, -1. புரியுதா? இது என்ன சைன், இது என்ன சைன், புரியுதா? ஓகே, இது ப்ராப்ளம்லேயே வர சைனு, இது நீங்கள் ப்ராப்ளமுக்கு நீங்கள் கொடுத்த சைன். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது எந்த ரோவில் இருக்குது, ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்குது, ஸோ அதை ஹைட் பண்ணுங்க அப்படி. அதே மாதிரி எந்த காலத்தில் இருக்குது, செகண்ட் காலத்தில் இருக்கா, அப்போ மிச்சம் எது வரும், 5x 2 4 வருதா, அதை மட்டும் எடுத்து 5x 2 4. நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் இதோட சைன் +2. அதே மாதிரி சால்வ் பண்ணுமா, ஃபர்ஸ்ட் ரோ எந்த காலத்தில் இருக்குது, தேர்ட் காலம். ஸோ மிச்சம் இருக்க நம்பர் எடுத்து எழுதுங்க. 5 3 2 1 = 0. புரியுதா? இந்த நம்பர் எடுத்தீங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் மறைச்சிடணும். இந்த நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரோ ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் மறைக்கணும். அதே மாதிரி இந்த நம்பர்னா ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் காலத்தையும் மறைக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ஈஸியாக வந்துடும். ஏன்னா இது 2 order டிட்டர்மினன்ட்டாக மாறிட்டு இதை நீங்கள் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும். சால்வ் பண்ணுவோமா? இப்போ இந்த 1 எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். 3 × 4. அதுக்கு முன்னாடி சைன் கொடுப்போமா? இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு மைனஸ், ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ 3 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? இதையும் இதையும் இதையும். அப்போ 3 × x, அதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டு மைனஸ், இந்த மைனஸ் சைன் எடுத்து எழுதியிருக்கேன். 3 × 4 1 × x. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். இது வேறு ப்ராக்கெட், இது வேறு ப்ராக்கெட். ஓகேவா? ஸோ இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் +1. இப்போ ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன வருது, 5 × 4. ஏன்னா 5 × 4. இந்த மைனஸ் என்னட்டு எழுதிக்கோங்க. 2, அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 × x. க்ளோஸ் பண்ணுங்க +2 5 into 1 2 into 3 5 into 1 இந்த மைனஸ் சைன் எடுத்து எழுதி 2 into 3 equal to 0 புரியுதா ரொம்ப சிம்பிள் தான் என்ன பண்ணா இந்த 1 எடுத்து எழுதி இருக்கோம் நெக்ஸ்ட் இத கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் 3 into 4 1 into x ने इंदा साइन ऐटे इंगा कुड़तर को याना इंदा साइन ऐटे इंगा कुड़ता लन्ना कुड़काटी वन्ना याना प्लस के वंदे प्लस इन वाले ऐटे कुड़कनो ना आवश्यक है आधे इधे प्लस इन नाडू लाऊं दिसना आधा निंगा कुड़कनो ओके वाह सो इंदा माइनस इन चेंट प्लस ऐटे ये द क्रॉस मार्क ले पन्नो 5 into 4 2 into x इंदा माइनस इंगा देटे तो अन्य पुच्छिला मा ये पर नेक्स्ट ना पागना परो इंदा वन्ना अपने उच्च कोगा 3 4 12 माइनस x 1 into x x प्लस 1 எடுத்துக்கோங்க 5 4 20 minus 2 into x 2x plus 2 5 into 1 5 minus 2 3 6 equal to 0 இப்ப என்ன செய்யணும் இந்த 1 வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணுமா 1 into 12 12 minus 1 into x x plus 1 into 20 என்ன வரும் 20 1 into 2x, 2x. 2 5s are 10. Minus, that plus 2 and minus 2 and 2. So, 2 6 are 12 equal to 0. Now, 5 la 6 page 1 over. So, 1 into 2, 2 and put it. Okay, one na direct I put it. Either minus 1 and over, minus 1 into 2, minus 2 and put it. Minus 2 and put it. Okay, now I put it into bunny put it. இப்ப x எல்லாம் தனியா ப்ளஸ் பண்ணுங்க நம்பர் x இல்லாத நம்பர்லாம் தனியா ப்ளஸ் பண்ணுங்க அப்ப x இல்லாத நம்பர்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர் கரெக்ட்டா அப்ப இந்த 12 இங்கேயும் 12 இங்கேயும் 12 இருக்கா இது மைனஸ்ல இருக்கா இது பிளஸ்ல இருக்கா அப்ப ரெண்டையும் கேன்சல் பண்ணிரலாம் இப்ப பாருங்க இங்க ஒரு +20 இருக்கு இங்க ஒரு +10 இருக்கு அப்ப +30 नेक्स्ट इंग पांगे इंग और -x -2x எப்பவுமே ரெண்டு நம்பர் ஒரே சைன்ல வந்துச்சுனா கண்ண முடிட்ட ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிட்டு அதோட சைன் எடுத்து போடுங்க ரெண்டு ஒரே சைன்ல இருக்கா அப்ப ப்ளஸ் அதாவது ரெண்டு ஒரே சைன்ல இருக்கனால என்ன செஞ்சிருக்கோம் ரெண்டையும் ப்ளஸ் பண்றோம் இதோட சைன் மைனஸ் சைன் எடுத்து நடுவுல போட்டுக்குறோம் அப்ப -x -2x என்ன ஆயிருது -3x = 0 नेक्स्ट नेक्स्ट एनपा -3x = இந்த +30 இங்க வரும்போது -30 ஆயிருது சோ x ஓட வேல்யூ = இந்த மைனஸ் அடிச்சிரலாமா அப்ப 30 / 3 which is equal to அடிச்சீங்கன்னா என்ன வரும் 10 அப்ப x ஓட வேல்யூ 10 கண்டுபிடிச்சாச்சா फ्रेंड्स இப்போ x ஓட வேல்யூ என்னது 10 ஓகே फ्रेंड्स இதுதா 3 order matrix sorry 3 order determinant வந்துச்சுனா இப்படி தான் சால்வ் பண்ணனும் ரொம்ப சிம்பிள் தான் திரும்ப பாருங்க ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் புரியாத மாதிரி இருக்கும் ஆனா தொடர்ந்து 2-3 சம் இந்த பேட்டர்ன்ல நீங்க போடும்போது உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும் ஓகேவாமா ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம Subscribe பண்ணுங்க பை फ्रेंड्स